இந்நிகழ்ச்சி கண்ணபிரான் கதை மூலமாக வழங்கப்படுகிறது. श्रीमद् भागवती वार्ता सुराणामपि दुर्लभा मेनिरे भगवद्रूपं शास्त्रं भागवतं कलौ कलियुगत्तिल भागवत पुराणं तनिच्चिरप्पु वाइंदु विळंगुगिरदु. भगवानै अडैवदर्कु नाम एतनयो मुयर्चिगल एडुत्तालुम एळिदान उरुधियान ओर् वळि भागवत पुराणं. அதை வாசிப்பவனுக்கும் அதன் பொருளை தெரிந்து கொண்டு கடைப்பிடிப்பவனுக்கும் பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணன் அருள் புரிகிறார். பகவானுடைய சரித்திரங்களை எல்லாம் பல ஸ்கந்தங்களாலே நாம் பார்த்தோம். இப்போது நாம் கடைசி ஸ்கந்தமாகிற 12வது ஸ்கந்தத்தின் 12வது அத்தியாயத்தில் உள்ளோம். கீழே பகவான் இவ்வுலகத்தை துறந்து தன் திருமேனியோடு வைகுந்த தாமத்தை அடைந்தார் என்று பார்த்தோம். உத்தவர் புறப்பட்டு பதரிகாசிரமம் சென்றார். மார்க்கண்டேயர் கண்ணனை ஆலிலை தளிரிலே துயின்றவனாக வணங்க ஆசை கொண்டு பகவான் அவருடைய மனதாலேயே அத்தை பார்க்க வைக்க இந்த உயர்ந்த காட்சியை மார்க்கண்டேயர் கண்டார். கலியுகத்தினுடைய தர்மம் நாம சங்கீர்த்தனம் முதல் 3 யுகங்களிலும் எவ்வளவு கட்டப்பட்டு பெருமானை அடைந்தோமோ அந்த துன்பமோ அந்த முயற்சியோ அது இல்லாமல் எளிதான நாம சங்கீர்த்தனத்தால் பெருமானை அடையலாம் அனுபவிக்கலாம் என்றும் பார்த்தோம். இனி சூத பௌராணிகர் சௌனகர் முதலான ரிஷிகளுக்கு பாகவதத்தில் இதுகாரும் என்ன சொல்லிக் கொண்டு வந்தேன் என்பதன் சுருக்கத்தை தெரிவிக்கிறார். எப்போதும் சான்றோர்கள் நம் ஆச்சாரியர்கள் ஒரு விஷயத்தை எடுத்து கூறுவதற்கு முன்னால் என்னது சொல்லப்போகிறோம் என்று முன்னுரை கொடுப்பார்கள். அவ்விஷயத்தை முடிக்கும் போது என்னது செய்தோம் சொன்னோம் என்னும் முடிவரையும் அருளுவார்கள். முன்னுரை முடிவுரை ஆகிய இரண்டையும் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் ஒருவாறு இந்த முழு நூலிலும் என்ன சொல்லப்பட்டது என்பது புரியும். நாம் எத்தனையோ படிக்கிறோம் கேட்கிறோம், அதில் அத்தனையுமே வார்த்தைக்கு வார்த்தை ஞாபகத்தில் இருக்கும்னு சொல்ல முடியாது. அதில் ஓரிரு கருத்துக்களை கடைப்பிடிக்க ஆரம்பித்தால் அது நல்ல கருத்து நல்ல வரைமுறையாக இருக்கிறபடியால் நம்முடைய ஞானத்தையும் பக்தியையும் அந்த சில பழக்க வழக்கங்கள் உயர்த்தும். உயர்ந்த ஞானத்தாலும் பக்தியாலும் தன்னடையே ஞாபகத்துக்கு வராத மற்ற கருத்துகளும் ஞாபகத்துக்கு வரும், அவற்றையும் கடைப்பிடிக்க ஆரம்பிப்போம். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம், அது வேண்டாம்ங்கிறதுக்காகத்தான் சொல்லுகிறேன். எத்தனையோ ஸ்லோகங்கள் கேட்டோமே, எத்தனை தர்மங்கள் பாகவதத்தில் இருக்கிற இத்தனை நமக்கு நினைவில் நிற்கப் போகிறதா? ஒன்றிரண்டு தானே நினைவில் இருக்கிறது என்று கவலைப்பட வேண்டாம். அந்த ஒன்றிரண்டை கடைப்பிடித்தோமானால் அதன் பயனாகவே மற்றவையும் நினைவுக்கு வரும், அவற்றையும் நாம் கடைப்பிடிக்கலாம். இப்போ நாம் பார்க்க போகிறது பாகவதத்தின் சுருக்கம். கீழே இந்தந்த ஸ்கந்தங்களால் என்னென்ன சரித்திரங்கள் கூறப்பட்டன என்று சூத்தர் சொல்ல வருகிறார். 12வது அத்தியாயம் முதல் ஸ்லோகத்தாலே நமோ தர்மாய மகதே நம கிருஷ்ணாய வேதசே பிராமணேபியோ நமஸ்கிருத்ய தர்மான் வக்ஷே சனாதனான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி இங்கு கூடியிருக்கும் முனிவர்கள் அனைவருக்கும் சனாதன தர்மத்தை பற்றி எடுத்துரைத்தேன். பகவானை பற்றி பேசுபவனுக்கும் பாக்யம், கேட்பவனுக்கும் பெரும் பேறு, சொல்லுபவனுக்கு நாக்கு தூய்மை அடைகிறது, கேட்பவர்களுக்கு காதுகள் தூய்மை அடைகின்றன. மேலும் சொல்கிறார், ஏதத்வஹ கதிதம் விப்ராஹ விஷ்ணோச்சரிதம் அத்புதம் பவத்பிர் யதஹம் பிருஷ்டஹ நராணாம் புருஷோசிதம். ஒரு மனிதன் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ
அந்த முக்கியமானதைத்தான் முனிவர்களே நீங்கள் கேட்டீர்கள். ஹரி எம்பெருமானுடைய திவ்யமான கதைகள், தெய்வீகமான லீலைகள், அதத்தனை உங்களுக்கு நான் எடுத்துரைத்தேன். எனக்கும் லாபம். அத்திர சங்கீர்த்தத சாட்சாது சர்வ பாபஹரோ ஹரிஹி நாராயணோ ரிஷிகேஷ பகவான் சாத்வதாம் பதி. நாராயணன் ரிஷிகேஷன் புருஷோத்தமன், அவனே பூபாரத்தை தவிர்ப்பதற்காக கண்ணனாக அவதரித்தார். அத்திர பிரம்மபரம் குஹ்யம் ஜகத பிரபவாப்பியம், பகவானே இவ்வுலகம் படைத்ததற்கும் உருவானதற்கும் லயமடைவதற்கும் காரணம் இருக்கிறார். இவ்வுலகத்திலே தெரிந்து கொள்ள வேண்டிகள் அனைத்தை பத்தியும் சொன்னேன். ஞானத்தையும் புகட்டினேன், விஞ்ஞானத்தையும் புகட்டினேன், ஆத்மாவை பத்தியும் சொன்னேன், உள்ளே உரையும் பரமாத்மாவை பத்தியும் கூறினேன். பக்தி யோகா சமாக்கியாதா வைராக்கியஞ்ச ததாசிரயம். இந்த உயர்ந்த பாகவத புராணத்தில் பக்தி யோகம் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. பெருமானிடத்தில் பக்தி வளர வளர உலக விஷயத்தில் பற்றற்ற தன்மை வளரும். உலகத்தில் வைராக்கியம், கண்ணனிடத்தில் பக்தி பிரேமம், இதை உருவாக்குவதுதான் பாகவதத்தின் கருத்து. ஆரீக்ஷிதம் உபாக்கியானம் நாரதாக்கியானமே வச்ச பரீட்சித்து சுகாச்சாரியரிடத்தில் கேட்டது, அவருக்கு முன்னாக உயர்ந்ததான வியாசர் சுகருக்கு உரைத்தது, வியாசருக்கு நாரதர் உபதேசித்தது, இதெல்லாவற்றையும் உனக்கு கூறினேன். இப்போது முதல் ஸ்கந்தத்திலிருந்து இப்போது நாம் இருக்கும் இந்த ஸ்கந்தம் வரை சுருக்கமாய் என்னென்ன கதைகள் சொல்லப்பட்டன என்று சொல்லுகிறேன். சூதர் சௌனகாதி முனிவர்களை பார்த்து சொல்றார். பிராயோபவேஷ ராஜரிஷேகே விப்ரசாபாது பரீட்சிதா சுகஸ்ய பிரம்மரிஷபஸ்ய சம்பாதஸ்ய பரீட்சிதா. முதல் ஸ்கந்தம். பரீட்சித்து பிராயோபவேசம் இருந்து உயிர் துறக்க முற்பட்டான். முனிவருடைய கழுத்தில் செத்த பாம்பை மாலையாக போட அது கண்டு வெகுண்டெழுந்த முனிகுமாரன் 7 நாட்களில் பாம்பு கடித்து நீ உயிரை இழப்பாய் என்று சபித்தான். அது தாங்க மாட்டாத பரீட்சித்து தானே உயிர் துறப்போம் என்று கங்கைக்கரையில் அமர்ந்தான். அப்போதுதான் சுகபிரம்மம் எழுந்துருளினார். நாம் கேட்காததனைத்தும் பார்க்காததனைத்தும் அறியாததனைத்தையும் உம் உபதேசத்தாலே தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு இனி ஆயுள் 7 நாட்கள் தான் உள்ளன, அதற்குள் அனைத்தையும் சொல்லுவீரா? உம்மை தவிர என் சந்தேகங்களை ஆர் போக்குவார்கள் என்று பரீட்சித்து கேட்க சுகர் சொல்ல தொடங்குகிறார். முதல் ஸ்கந்தத்தில் 19வது அத்தியாயத்தில் இதெல்லாத்தையும் நாம பார்த்தோம். அடுத்தது 2வது ஸ்கந்தத்தில் யோக தாரணயோத்கிராந்தி சம்பாதோ நாரதாஜயோகோ அவதாரானுகீதஞ்ச சர்கஹ பிரதானிகோ பிராதானிகோக்ரதஹ. 2வது ஸ்கந்தத்தில் உலகத்தின் படைப்பு, எப்படி சர்க்கம் பிரம்மாவை பகவான் படைத்தது, பிரம்மா மேற்கொண்டு இவ்வுலகத்தை படைக்க தொடங்கியது, இவையத்தனையும் சொன்னேன். அடுத்து 3வது ஸ்கந்தத்தில் விதுர உத்தவ சம்பாதா க்ஷத்ரு மைத்ரேயோஸ்ததஹ புராண சம்ஹிதா பிரஷ்னஹ மகாபுருஷ சம்ஸ்ததிஹி. விதுரரும் உத்தவரும் பேசிக்கொண்டு நிறைய தர்மங்கள் அதில் பிறந்தன. மறுபடியும் விதுரரும் மைத்ரேயரும் பேசிக்கொள்ள அதிலும் இந்த உலகத்தினுடைய சிருஷ்டி விரித்துரைக்கப்பட்டது. அதே 3வது ஸ்கந்தத்தில் 10வது அத்தியாயத்தில் தத பிராகிருதிக சர்க்கஹ சப்த வைத்ரி வைகிருதிகாச்சயே ததோ பிரம்மாண்ட சம்பூதிஹி வைராஜ புருஷோயதஹ. 3வது ஸ்கந்தத்தில் பகவான் நான்முகனை படைத்தது, நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தது, உலகத்தில் மூல பிரகிருத்தியிலிருந்து மகான், மகான்கரத்திலிருந்து அகங்காரம், அகங்காரம் 3ஆக பிரிந்தது, பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரங்கள் பிருத்திவி அப்பு தேஜஸ் முதலானவை இதெல்லாம் தோன்றின, 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், பஞ்சபூதங்கள், சப்தஸ்பரிசம் முதலான பஞ்ச தன்மாத்திரங்கள், மனம் என்னும் 11வது இந்திரியம், இவை அத்தனையும் பிறந்த கதையை கூறினேன். 3வது ஸ்கந்தம் 11வது அத்தியாயத்தில் காலத்தின் வேறுபாடுகள், யுகங்கள் எவை, யுகங்களுக்குள்ளே எது சதுர்யுகம், ஓரோர் யுகத்தின் காலக்கணக்கென்ன, ஒரு நாள், ஒரு நிமிடம், ஒரு முகூர்த்தம், இப்படி காலத்தின் வேறுபாடுகளை சொன்னேன். காலஸ்ய ஸ்தூல சூக்ஷ்மஸ்ய கதி பத்மசமுத்பவ புவ உத்தரணேம் போதேஹே ஹிரண்யாக்ஷவதோ யதா. அதே 3வது ஸ்கந்தத்தில் ஹிரண்யாக்ஷனை முடித்து பூமாதேவியை ரட்சிப்பதற்காக வராகமூர்த்தி திருவவதாரம் செய்தார் என்பதையும் பார்த்தோம். எத்தனையோ வராக அவதாரங்கள்,
நம் பாரத தேசத்தில் எங்கெங்கு எந்தெந்த மூலையில் வராகப் பெருமான் எழுந்தருள் இருப்பாரோ அதத்தனையும் சேவித்துக் கொள்ளும் பாக்கியம் பெற்றோம். மேற்கொண்டு கர்தம பிரஜாபதிக்கும் தேவகூதிக்கும் திருக்கல்யாணம் நடந்து அவர்களுக்கு கபில முனிவர் அவதரிக்கிறார். பகவானுடைய அவதாரம் கபிலன். மூணாவது ஸ்கந்தம் 25வது அத்தியாயத்தில் தேவகூதிக்கும் கபிலருக்கும் நடந்த உயர்ந்த சம்பாஷணம், அதிலே கபிலர் செய்த உபதேசங்கள், பிரகிருதிக்கும் புருஷனுக்கும் வேறுபாடு, ஜீவன் வேறு உடல் வேறு, குழப்பிக் கொள்ள வேண்டாம் தாயே, இதுதான் உலகத்தின் உண்மை என்று கபிலரே தாய்க்கு உபதேசித்தது அந்த சரித்திரம் பார்த்தோம். அடுத்தது 4வது ஸ்கந்தம் பிறந்தது. த்ருவஸ்ய சரித்தம் பஷாத் பிருதோஹோ பார்ச்சீன பர்ஹிஷஹ. த்ருவ மகாராஜன் பெருமானை தரிசிப்பதன் பொருட்டு 5 மாதங்கள் தவம் புரிந்தான். 6வது மாதம் கண்டான், நேரே கண்டான், படிக்கு கூட வராத பிள்ளை. பெருமான் பாஞ்ச ஜன்னத்தாலே அவன் கன்னத்தில் தடவ ஓஹோனு ஸ்தோத்திரம் பண்ணினான் பாலபக்த த்ருவன். அந்த சரித்திரம் பார்த்தோம். அதிலே தொடங்கி பிருது பூமாதேவியனிடத்திலிருந்து கறந்து அனைத்து சொத்தையும் நமக்காக கொடுத்தான். பிருது மகாராஜனின் கதை கேட்டோம். அப்புறம் பிராச்சீன பர்ஹிசு, அதுல புரஞ்சரோபாக்கியானம், புரிந்தும் புரியாமலும் மறைத்தும் வெளிப்படுத்தியும் என் அழகான புரஞ்சரோபாக்கியானம் கேட்டோம். அது 4வது ஸ்கந்தத்தின் இறுதி. மேலே 5வது ஸ்கந்தத்தில் பிரியவிரதனுடைய வம்சத்தை சொல்ல தொடங்கி அதில் நாபி நாபேஸ்தோனு சரிதம் ரிஷபஸ்ய பரதஸ்ய, அவருக்கு ரிஷபதேவர் பிறந்தார், மேலே ஜடபரதர் பிறந்தார் என்னும் பரதோபாக்கியானம், ஆத்மாவின் சிறப்பு, தேகம் அழியக்கூடியது, ஆத்மா நித்தியம் கருத்தை ஆதி ஜடபரதர் உபதேசித்தார். அவர் எப்படி மான்குட்டியாக பிறந்து திரும்ப உயர்ந்த ஜென்மத்தை பெற்றார்ங்கிற கதையத்தனையும் பார்த்தோம். அடுத்த 6வது ஸ்கந்தத்தில் யதோ தேவாசுர, தேவர்கள் அசுரர்கள் நரர்கள் திரியக்குகள் இது இத்தனை எப்படி வளர்ந்தன என்பதனையும் பார்த்தோம். இந்திரன் விருத்தராசுரனை முடித்த கதை, த்வஷ்டா பிறந்த கதை, பிருகஸ்பதியனிடத்தில் அவர்கள் பட்ட அபச்சாரம், இந்த கதையெல்லாம் 6வது ஸ்கந்தத்தில் பார்த்தோம். மேலே 7வது ஸ்கந்தத்தில் தைத்தியேஸ்வரஸ்ய சரிதம் பிரஹ்லாதஸ்ய மகாத்மனஹ மன்மந்தரானு கதம். மேலே ஹிரண்யகசிபுனுடைய குமாரனாய் பிரஹ்லாதன் தோன்றியது, உயர்ந்த தூணை பிளந்து கொண்டு ஆங்கே வாழு சிங்க உருவாய் வளர்ந்துட்டு உளந்தொட்டு இரணியனை முடித்த கதை, நரனும் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் நரத்வம் மிருகத்வம் கலந்து நரசிங்க உருவாக பெருமான் அவதரித்தான். பள்ளியிலோதி வந்ததன் சிறுவன் வாயில் ஓர் ஆயிர நாமம் ஒள்ளியவாகி போத ஆங்கதனுக்கொன்னுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையைச் சீறினான் வெகுண்டான். பிறையிற் சணல்விழி பெழ்வாய் தெள்ளிய சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று திருமங்கியாழ்வார் பாடினார். அங்கன் ஞாலமஞ்ச அங்கோள் ஆளறியாய் அவனன் பொங்கவாகம் வள்ளுகிறாள் பொழுந்த புனிதனுடன் பைங்கனானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கீழ் செங்கனாள் இட்டெறஞ்சும் சிங்கவள் குன்னமே பிரஹ்லாத நரசிம்மனாக வரதனாகவே பெருமாள் காட்சி கொடுத்தார். 8வது ஸ்கந்தத்தில் கஜேந்திரங்கிற யானை கூக்குரலிட்டு அழைக்க ஓடோடி கருடனிலே ஓடி வந்து மீனவர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்னழிந்தான், வேடத்தை காத்தான் கஜேந்திர வரதன். கஜேந்திர மோட்சம் கேட்டோம். மன்மந்தரானுகதனம் கஜேந்திரஸ்ய விமோக்ஷணம் மன்மந்தர அவதாராச்ச விஷ்ணோர் ஹயசிராதயா. அதுக்கப்புறம் 8வது ஸ்கந்தத்திலேயே 1000 தோளால் பெருமான் அலைகடல் கடைந்தார், பார்க்கடலை கடைந்து அமுதத்தை எடுத்து கொடுத்தார். அப்ப பகவான் எடுத்த மோகினி அவதாரம், மந்தரமலை கீழே போய் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் எடுத்த கூர்மாவதாரம், மேலே மத்ஸ்யாவதாரம், பலி மகாராஜாவினிடத்தே இந்திரனிடத்திலிருந்து எடுத்து கொண்டு போன அரசை மீட்டு கொடுப்பதற்காக வாமனமூர்த்தியாக அவதரித்தது. இந்த சரித்திரமெல்லாம் கேட்டுக்கொண்டோம். மேலே 9வது ஸ்கந்தத்தில் தேவாசுர மகாயுத்தம் ராஜவம்சானுகீர்த்தனம் இக்ஷ்வாக்கு ஜன்ம தத்வம்சஹ சுத்யும்னஸ்ய மகாத்மனஹ. மேலே சூரியனுடைய வம்சத்தை விளக்க ஆரம்பித்து அதில் இக்ஷ்வாக்கு குலம், மனு பிறந்தது, அதிலேயே ராமச்சந்திரன் அவதரித்தான்கிற அளவுக்கு பார்த்தோம். சௌகன்யம் சாத ஷர்யாதேஹ கட்வாங்கச மாந்தாது, மாந்தாதா சரித்திரம், சௌபரியனுடைய சரித்திரம், சகரன் உயர்ந்த கங்கை கீழ்வுலகத்துக்கு வந்தது, பகீரதனுடைய பிரயத்தனம், இதெல்லாத்தையும் பார்த்து அஜமகாராஜனுக்கு பிள்ளை தசரதன், தசரதனுக்கு குமாரனாக வெங்கதிரோன் குலத்துக்கோய் விளக்காய் தொன்னி விண்முது உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனடுங் கருமுகலை ராமன் தன்னை
திலநகர் திருச்சித்திரகூடன் தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை என்னுகளோ கண்குளிர காணுநாளே என் ஆழ்வார்கள் பிரார்த்தித்தபடி ராமனுடைய கதையும் கேட்டுக்கொண்டோம். ராமஸ்ய கோசலேந்திரஸ்ய சரிதம் கில்பிஷாபகம். அதே ஒன்பதாவது ஸ்கந்தத்தில் ராமனே தசரதநாமனாக மட்டுமில்லாமல் பார்கவராவன் பரசுராமராக அவதரித்தார், அவர் சரித்திரம் கேட்டோம். இறுதியாய் நிமி மகாராஜாவனுடைய சரித்திரம் சீதை பிறந்தது. மேலே யதுகுலம், யதுகுலத்தில் யயாதி நகுஷன் ஆகியோர் பிறந்து யதுகுலத்திலேயே கண்ணன் அவதரித்தான் என்பதளவுக்கு ஒன்பதாவது ஸ்கந்தத்தினுடைய இறுதியில் கேட்டோம். இனி பத்தாவது ஸ்கந்தத்தில் என்ன கேட்டோம் கருத்தை அடுத்த நாள் சந்திக்கும் போது விண்ணப்பிக்கிறேன். இந்நிகழ்ச்சி கண்ணபிரான் கதையமுதமாக வழங்கப்பட்டது.